ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் மகா பெரியவாளோட ஜெயந்தி அன்னைக்கு தேனம்பாக்கத்தில் மகா பெரியவா தங்கியிருந்தார். பெரியவாளோட அணுக்க தொண்டர்கள் நிறைய பேர் அவர் பக்கத்தில் இருந்தார். அன்னைக்கு கார்த்தால ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக பெரியவா வெளியில் வந்தார். பக்தர்கள் கூட்டம் அலமோதித்து அநேகமாக எல்லாரோட கையிலையும் பல வகையான பிரசாதங்கள், ஹோம பஸ்மா, கோவில் தண்டு மாலைகள், பரிவட்டங்கள், திருப்பதி லட்டு, வில்வ மாலைகள், துளசி மாலைகள், விபூதி, குங்குமம் இத்தியாதி. எல்லாரும் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போய் பெரியவா நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு வந்த பிரசாதங்கள். பெரியவா தொண்டர்கள் கிட்ட சொன்னார், இன்னைக்கு எனக்காக கொண்டு வர பிரசாதங்களை எல்லாம் பக்தர்களுக்கு கொடுத்துடணும். ஒரு தைரியமான அணுக்க தொண்டர் பெரியவா கிட்ட சொல்றார், பெரியவா ஆரோக்கியமா இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணின பிரசாதங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கா, அதனால பெரியவா அந்த பிரசாதங்களை ஏத்துக்கணும்னு விண்ணப்பிச்சார். பெரியவா மனம் நெகிழும்படியா பதில் சொன்னார், நான் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஹோமம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சிஷ்யர்கள் பிரசாதம் கொண்டு வந்திருக்கா, அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கே, ஸ்ரீமடத்துக்கு வர பக்தர்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கோவிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணின பிரசாதம் எல்லாம் தெய்வானுகிரகத்தை கொடுக்கும் இல்லையா, பக்தர்கள் நிறைய கவலை கஷ்டங்களோட ஸ்ரீமடத்துக்கு வரா, அந்த சுவாமி பிரசாதங்களை அவளுக்கு கொடுத்தா அவ சௌக்கியமா இருப்பா, அவ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னார். இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. எத்தனையோ ஊர்களில் பெரியவாளுக்காக ஹோமம் பண்ண பிரசாதங்கள், நூற்றுக்கணக்கான கோவில் பிரசாதங்கள் வந்திருந்தது. எல்லாத்தையும் பெரியவா கைகளால் தொட்டதுக்கப்புறம் பக்தர்களுக்கே விநியோகம் பண்ணினா. ஒவ்வொரு அன்பருக்கும் விதவிதமான பிரசாதம் கிடைச்சிது. ஒருத்தருக்கு சால்வை, இன்னொருத்தருக்கு வைத்தீஸ்வரன் கோவில் பிரசாதம், இன்னொருத்தருக்கு திருப்பதி லட்டு, அடுத்தவருக்கு திருத்தணி முருகன் பிரசாதம். அணுக்க தொண்டர்களுக்கு பிரசாதங்களை எடுத்து கொடுத்து கொடுத்து கையே வலிச்சுடுத்து. அன்னைக்கு ராத்திரி ஒரு அணுக்கு தொண்டர் பெரியவா கிட்ட சொன்னார், இன்னைக்கு பெரியவா ஜெயந்தின்னு சொல்ல முடியாது, பெரியவாளோட பக்தர்கள் ஜெயந்தினர். சரி, இந்த விநியோகத்தால என்ன பிரயோஜனம்ன்றத பார்க்கலாமா? ஒரு பக்தருக்கு தேனம்பாக்கம் விஸ்வநாத சிவாச்சாரியாரை விட்டு பரிவட்டம் கட்ட சொன்னார் பெரியவா. அந்த பக்தருக்கு தீராத தலைவலி, பரிவட்டம் கட்டின்ற மறுநாள்லேருந்து வலிங்கிற எண்ணம் கூட வரல அவருக்கு. ஒரு 30 வயசு பிரம்மச்சாரிக்கு கோவில் மாலையை போட சொன்னார் பெரியவா. என்ன காரணத்தினாலேயோ அவருக்கு கல்யாணம் தட்டின்றே இருந்துதான். அதுக்கப்புறம் அவர் தரிசனத்துக்கு வந்தப்போ தன்னோட கல்யாண சிக்கல்கள்லாம் போய் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னார். பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதம் வாங்கின்ற அத்தனை பேரும் அவளோட நோய்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்துதுன்னு பெரியவா கிட்ட சொன்னான். பெரியவா ஜெயந்தி பிரசாதத்துக்கு எவ்வளோ மகிமை! ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.